Hi friends, welcome to Karur Classic Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது jackfruit cupcake. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது மூணும் நல்லா ஒண்ணா கலந்து வர்ற மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. பவுடர் sugar வந்து 1/2 கப் எடுத்துக்கேன். இதல வந்து பவுடர் பண்ணாலும் கட்டி இருக்கும். கட்டி எல்லாம் உடைச்சு விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம உப்பு இல்லாத வெண்ணெய். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். 100 கிராம் வெண்ணெய் சேர்த்து ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லாதவங்க நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். க்ரீமியா அந்த மாதிரி வர அளவுக்கு பீட் பண்ணீங்கனா பீட் ஆயிடும். கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையும் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிராதீங்க. ரெண்டு முட்டை சேர்த்திட்டு நல்லா ஃப்ளஃபியா வர அளவுக்கு நம்ம அடிச்சு வெச்சுக்கணும். நீங்க எலக்ட்ரிக் பிளெண்டர் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா கையில வச்சு எக் பீட்டர் இருக்கும், அதுலயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்று கலந்து அடிச்சு வச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு இதில் முட்டை, சக்கரை, வெண்ணெய் மூணும் சேர்த்து கலந்து எடுத்துருக்குறோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது கூட நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிற பலாப்பழம் விழுது 1/4 கப், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட சலிச்சு வச்சிருக்க மாவை மூணு போர்ஷனாக டிவைட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம கலந்துக்க போகிறோம். எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி முட்டை மிக்சர் கூட சேர்த்தும் போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் வந்து கலந்து விடணும். அப்போ தான் ஏர் வந்து இன்கார்பரேட் ஆகி கேக் வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். மீதி இருக்கிற மாவையும் ரெண்டு போர்ஷனாக பிரித்து ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து குக் வித் கோமாளி ஷோவில் கனி ஃபைனல் குக்கிங் ஃபேஸில் செஞ்சு வின் பண்ண ரெசிபி. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பலாப்பழம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 1/2 கப் சுகர் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே விப்பிங் க்ரீமுக்கும் சுகர் ஆட் பண்ணி தான் நம்ம சேர்த்த போகிறோம். அதனால் சுகர் 1/2 கப் வந்து கரெக்டான ஸ்வீட்னஸோட நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கலந்து விட்டுருக்க மாவு திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட 2 டேபிள்ஸ்பூன் பால் ஆட் பண்ணி, சூடு பண்ண பால் இல்லைங்க, காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கேக் கெட்டியாகிடும். இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி, போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கப் கேக் ட்ரேயில் வந்து மோல்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் 1/4 பாகம் கேக்கோட கப்பில் வந்து 1/4 பாகம் வர்ற அளவுக்கு மட்டும் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெந்து அது ரைஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். எல்லா கப்லேயும் இந்த மாதிரி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. அப்போ தான் கேப் இல்லாமல் எல்லா பக்கம் ஃபில் ஆகி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். அவனை வந்து நான் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரியில் 20-லேருந்து 25 நிமிஷம் வச்சோம்னாவே நமக்கு பேக் ஆகிடும். சென்டர் ரேக்கில் வைங்க. கப் கேக்ஸ் எல்லாமே வேகிறதுக்கு ஒரு 20-லேருந்து 25 நிமிஷம் போதும். நம்ம அதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீம் 50 ml எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு கூடவே எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக பீக்ஸ் வர்ற அளவுக்கு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. விப்பிங் க்ரீம் கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுன்னா சீக்கிரமாக பீட் ஆகிடும். கேக் வந்து நல்லா பாருங்கள் ஒட்டாமல் வருது. மோல்டுலேருந்து எடுக்கிறப்ப முன்னாடி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. சிலிகான் மோல்டுங்கிறனால ஒட்டாமல் வந்துருச்சு. நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான ஜாக் ஃப்ரூட் கப் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கையில் தொடம்போதே பாருங்கள் உடஞ்சி வருது. நல்லா சாஃப்டாக இருக்குது. பலாப்பழ வாசமும் நல்லா வருது. விப்பிங் க்ரீம் வந்து
நீங்கள் இந்த மாதிரி விப்பிங் பேக்ஸில் வந்து போட்டு பைப்பிங் பேக்ஸில் போட்டு கப்கேக்கு மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்னென்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் வந்து உங்களோட தான் என்னென்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாக்லேட்ஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்த்துடலாம். நான் இங்கே கொடுத்துருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஒரே ஒரு கப் கேக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ. நம்ம இன்றைக்கி எடுத்த பேட்டருக்கு வந்து 12 கப் கேக் வந்தது ஒரே சைஸில். அதுக்கு ஒரு கேக் விப்பிங் க்ரீமோடு எடுக்கும்போது இந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் வந்து அந்த கேக்கில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.